அன்பிற்கினை ஆசிரியர் தோழமைகளே, பிஜி டிஆர்பி பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பாமாலையோட வாகை திணை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காணொலிகள்ல புறப்பொருள் வெண்பாமாலையோட வெற்றி திணை தொடங்கி தும்பை திணை வரையிலான திணைகளோட விளக்கமும் அத்திணைகளோட துறைகளுக்கான விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாகவும், தொல்காப்பிய புறத்திணையோட வெற்றித்திணை தொடங்கி வாகைத்திணை வரையிலான திணை விளக்கமும் துறை விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாகவும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட காணொலிகளாக, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இது தமிழாசிரியர் சேனலோட 100வது காணொலி. இந்த காணொலியை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பாமாலையின் வாகை திணையின் துறைகள் ஆகிய வேளாண் வாகை, பொருண வாகை ஆகிய இரு துறைகளுக்கான கொழுவையும் கொழு விளக்கத்தையும் சான்று வெண்பாவுடன் பார்க்கலாம். வேளாண் வாகை, வேளாளர் வெற்றி என்பது பொருள். நம்ம கடந்த வகை வரைக்கும் என்னென்ன வாகை பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, பார்ப்பன வாகை பார்த்திருந்தோம், வாணிக வாகை அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஏற்கனவே வாகை திணை வந்து அரசரோட வெற்றியை மட்டுமல்லாது பிற வர்ணத்தார்களின் வெற்றியையும் பேசுது அப்படின்னு சொல்லி அறிமுகத்துல பாத்திருந்தோம். அந்த வகையில வேளாண் வாகை, வேளாளர் வெற்றி என்பது இதன் பொருள். இதற்கான குழுவை பார்க்கலாம். மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுகின்று அப்படிங்கிறாங்க. மேல் மூவரும் அப்படிங்கிறப்போ மேற்பட்டவராக கருதப்படுகின்ற அந்தனர், அரசர், வணிகர் என்னும் மூவரும் விரும்பும் வண்ணம் அவர்கள் இட்ட பணியை செய்து முடிக்கும் வேளாளர் வெற்றியை சொல்வது என்பது பொருள். இப்போ மேல் மூவரும் அப்படிங்கிறப்போ மேற்பட்ட வர்ணத்தாராக குறிக்கப்படுகின்றனர். அந்த காலத்துல வர்ணாசிரம தர்மம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில தற்காலத்தோட நாம இப்ப பொருத்தி பார்க்க முடியாது. இது புறப்பொருள் வெண்பாமாலை ஏற்றப்பட்ட அந்த காலத்துல வர்ணாசிரம தர்மம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் உதாரணமா சொல்லலாம். மேல் மூவரும் மனம் புகழ அப்படிங்கிறப்போ மேற்பட்டவராக கருதப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்தனர், அரசர், வணிகர் என்னும் மூவரும் விரும்பும் வண்ணம் அவர்கள் இட்ட பணியை செய்து முடிக்கும் வேளாளர் வெற்றியை சொல்வது என்பது பொருள். வாய்மையான் வழி ஒழுகின்று அப்படிங்கிறாங்க. அவர்கள் சொல்கின்ற செயல்களை சிறப்பாக செய்து முடிக்கின்ற வேளாளர்களின் வெற்றியை சொல்வது இந்த வேளாண் வாகை என்னும் துறை. மூவரின் ஏவலின்படி செயல்பட்டு வயலுள் உழுவான் உலகுக்கு உயிர் என்று வெண்பா வேளாளன் சிறப்புரைக்கின்றது. வேளாளன் என்பது இன்னைக்கு நம்ம சொன்னோம் வேளாண்மை செய்பவர்கள், வேளாண் அப்படின்னா விவசாயிகளை குறிக்குதா, அவர்களோட தொழில் வேளாண்மை செய்வது தானே அப்படின்னா ஏ கூடுதலா சொல்றாங்க, மூவரின் ஏவலின்படி செயல்பட வேண்டும், அதோடு அவர்களோட கர்மம் முடியல, வயலுள் உழுவான், வயலில் விவசாய பணிகளையும் செய்தவன் உலகுக்கே உயர் அப்படிங்கிற வர்ணாசிரம தர்மம் வேணா அவனை கடைசியில வச்சிருக்கலாம், ஆனால் வயலுள் உழுவான் தான் உலகுக்கு உயிர் அப்படிங்கிறதையும் இந்த வெண்பா விளக்குது. அந்த வெண்பா பார்க்கலாம். மூவரும் நெஞ்சமரும் முற்றி அவரவர் ஏவல் எதிர்கொண்டு மீண்டுரையான் ஏவல் வழுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் உலகுக்கு உயிர். அந்தனர், அரசர், வணிகர், அது அவங்க மூணு பேர் தான் சொல்றாங்க. மூவரும் நெஞ்சமரம் முற்றி அவரவர் ஏவல் எதிர்கொண்டு மீண்டுரையான் அப்படிங்கிறாங்க. அந்தனர், அரசர், வணிகர் என்று சொல்லப்பட்ட மூவரும் மனம் விரும்புமாறு ஒழுக்கத்தால் முதிர்ந்து அவரவர் ஏவின் செயலை ஏற்றுக்கொண்டு ஏவல் எதிர்கொண்டு மீண்டுரையான் மீண்டும் மறுத்து சொல்லாதவனாய் நீதி நூல் ஏவிய வழியே வலுவாதவனாய் முறையே நிலை பெற்று வண்டினம் நிறையும் கழனியும் உடுதலை செய்யும் அவனே உலகுக்கு உயிராவான். குழுல சொன்ன அதே விளக்கத்தான் இங்கேயும் சொல்றாங்க. மூவரும் நெஞ்சமரம் முற்றி இந்த மூவகை உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்த மூவரும் மனம் விரும்புமாறு ஒழுக்கத்தால் முதிர்ந்து நீதி நூல்கள் கூறிய வண்ணம் வலுவாது நடந்து அவர்கள் கூறிய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாது, இது மட்டும் அவங்களோட வேளாண் தொழில், இது எல்லாத்தையும் செய்வது வேளாண் தொழில், இதை காட்டிலும் சிறப்பானது அப்படின்னு சொன்னா வண்டினம் நிறையும் கழனியும் உழுதலை செய்யும் அவனே உலகுக்கு உயர் ஆவான் அப்படிங்கிறது இந்த வேளாண் வாகைக்கான வெண்பா. அடுத்த வகை பொருண வாகை. பொருணரது சிறப்பை கூறுதல் என்பது பொருள். பொருணர் அப்படிங்கிறப்போ ஒப்பிட்டு நோக்குபவர் அப்படிங்கிற, பிறரோடு பிற சிறப்போடு தனது சிறப்பையும் ஒப்பிட்டு நோக்குபவர், இல்ல அரசனின் சிறப்பை ஒப்பிட்டு உயர்த்தி சொல்லுபவர், அவங்களதான் பொருணர்கள் அப்படிங்கிறாங்க. பிற நாட்டு மன்னர்களோடு தன்னாட்டு மன்னனை ஒப்பிட்டு இவரின் சிறப்பினை சொல்லுதல்,
பொருணரோட பணி அப்படிங்கிறாங்க. அவரின் சிறப்பை கூறுதல் இதற்கான குழுவை பார்க்கலாம். புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பென எடுத்துரைத்தன்று. புகழும் சிறப்பும் மிக்கவர்கள் பிறர் புகழையும் சிறப்பையும் உப்பு நோக்கி இகழ்தல் கூடாது என. ஆமா, உண்மையான புகழும் சிறப்பு மிக்கவர்கள் யார் அப்படின்னா, அடுத்தவர்களின் புகழையும் சிறப்பையும் உப்பு நோக்கி உயர்த்தி பேசுபவர்களாக இருக்க வேண்டும், இகழ்பவர்களாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பது இப்படி பிறரது சிறப்பையும் புகழையும் தன்னுடன் ஒப்பு நோக்கி உயர்த்தி கூறுபவராக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பது வெற்றி என்பது. அப்படி இருக்கிறதா வெற்றி அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தையும் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். செருக்கடைய கூடாது என்ற கருத்து, தான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. வெற்றியை கருதியே சொல்லப்படுகின்றது. வெண்பா இதனை விளக்குகின்றது. வெண்பா அமைச்சர் கூற்றாக அரசனுக்கு வெற்றி பெறும் வழி சொல்வதாக அமைந்துள்ளது. இந்த வெண்பா அமைச்சர் கூற்றாக ஒரு அமைச்சர் அரசனுக்கு வெற்றி பெறக்கூடிய வழிகளாக சில வழிகளை எடுத்துரைக்கின்றார். அவை பற்றி பேசுறதுதான் இந்த வெண்பா. இந்த வெண்பாவை பார்க்கலாம். வெள்ளம் போல் தானே வியந்து விரவாரை எள்ளி உணர்தல் இயல்பன்று. தெல்லியார் ஆறு மேல் ஆறிய பின் அன்றித்தம் கை கொள்ளார் நீர் மேல் பூத்த நெருப்பு. இது அமைச்சர் கூற்றாக சொல்லப்படுகிறது. விளக்கத்தை பார்க்கலாம். கடல் போல் பெரிய படையை உடையேம் என்று எண்ணி பகைவரை இகழ்தல் நல்ல இயல்பன்று. ஆணவம் கூடாது. உன்னிடம் கடல் போன்ற பெரிய படை இருக்கலாம், அந்த படையின் பெருமையை கருதி பகைவரை எளிதாக எடுத்துக்க கூடாது, எளிதாக இகழக்கூடாது, அது நல்ல இயல்பன்று. அருவி முக்கோர் நீரு பூத்த நெருப்பை அது ஆறிவிட்டது என உறுதி செய்த பின்பே கையில் எடுப்பார். இந்த கறிக்கோள்களை எரிக்கிறப்ப பார்த்தோம்னா அது ஆறி போன மாதிரியே இருக்கும், நிறம் மாறி இருக்கும். ஆனால் அதற்குள் நெருப்பு மறைஞ்சிருக்கும், நீரு பூத்த நெருப்பு. மேலே பார்க்குறப்ப சாம்பல் படிந்து ஆறி போன மாதிரி இருக்கும். ஆனால் அருவி முக்கோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அது ஆறிவிட்டது என்பதை உறுதி செய்த பின்னரே கையில் எடுப்பார். அரசனுக்கு சொல்கிறான், பகைவன் அடங்கி இருக்கான் அப்படின்னு நினச்சி அவனது வலிமையை தவறாக எடை போடாதே. நீ அருவி மிக்கோன் என்றால் அந்த பகைவனுக்குள் நீரு பூத்த நெருப்பாக பகையும் கோபமும் இன்னும் இருக்கலாம், அது தணிந்து விட்டதா என்பதை உறுதி செய்த பின்னே அவரை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறார். தன் வலிமையொன்றையே பெரிதென கருதாது, பிறர் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும், அப்போதுதான் வெற்றி கிட்டும் என்பது இதன் கருத்து. பொருணர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த இடத்துல அமைச்சரை குறிக்குதா? ஆம். ஏன்னா அமைச்சர் என்ன பண்றாருன்னா, அரசனோட வலிமையும் பகைவரனோட வலிமையும் ஒப்பிட்டு சொல்கின்றார் அப்படிங்கிறதுனால அதை பொருணர் அப்படின்னு சொல்லி அங்க எடுத்துக்கலாம். இப்ப இவரோட சிறப்பை சொல்றதுதான் பொருண வகை அப்படின்னு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தொடர்ச்சியாக நம்ம தமிழாசிரியர் சேனலை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.